கர்நாடக மாநிலத்தில் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பது கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அதிகாரிகளை கைது செய்ய காரணம் என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் குவாரி நிலம் தொடர்பாக அஜீம் பாஷா என்பவரிடம் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக துணை தாசில்தார் மகேஷ் மற்றும் ஊழியர் சந்துரு கர்நாடக ஊழல் தடுப்பு படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த லஞ்ச விவகாரத்தில் பெங்களூர் மாவட்ட ஆட்சியர் மஞ்சுநாத்திற்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மஞ்சுநாத் உட்பட 3 பேர் மீதும் கர்நாடக ஊழல் தடுப்பு படை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பெங்களூரு மாவட்ட ஆட்சியர் மஞ்சுநாத்திடம் கடந்த 30ஆம் தேதி ஊழல் தடுப்பு படை போலீசார் விசாரணை நடத்தினர். சுமார் 7 மணி நேரம் இந்த விசாரணை நடந்தது. இந்த நிலையில் பெங்களூரு மாவட்ட கலெக்டராக இருந்த மஞ்சுநாத்தை 3ஆம் தேதி இரவு கர்நாடக அரசு அதிரடியாக பணியிடமாற்றம் செய்தது. அவருக்கு பதிலாக புதிய மாவட்ட கலெக்டராக சங்கப்பா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் லஞ்ச வழக்கில் ஆட்சியர் மஞ்சுநாத்தை கர்நாடக ஊழல் தடுப்பு படை போலீசார் கைது செய்தனர். இதேபோல ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ஐபிஎஸ் அதிகாரியையும் கர்நாடக அரசு கைது செய்துள்ளது. கர்நாடகாவில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடந்த உதவி ஆய்வாளர் தேர்வில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. கர்நாடக ஊழல் தடுப்பு படை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் எஸ்ஐ தேர்வினை எழுதியவர்களில் 107 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற காவல் உதவி ஆய்வாளர் பணி நியமன தேர்வுக் குழுவின் தலைவராக அம்ரீத் பால் இருந்தார். மொத்தம் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தேர்வு மையத்தில் விடை எழுதும்போது ப்ளூடூத் பயன்படுத்த அனுமதித்தது, தேர்வு மையத்திலேயே விடைத்தாள்களை திருத்தியது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்டதாக உதவி ஆய்வாளர் தேர்வில் வெற்றி பெற்ற 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து பணி நியமன தேர்வுக் குழுவின் தலைவர் ஏடிஜிபி அம்ரீத் பால் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார். கர்நாடகாவில் பணியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கைது செய்யப்படுவது இதுவே முதன்முறையாகும். கர்நாடகாவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஊழல் குற்றச்சாட்டில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருப்பது ஊழல் அதிகாரிகளிடம் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது.